ஆனா சிங்கிள் ஸ்டார் சொல்லுங்க அவனை நான் நான் நிக்கிறேன் அவர் எடுத்த படத்துக்கு இதுவே பரவாயில்ல ப்ரோ அந்த படம் பாத்தீங்களா பிரதர் அப்புறமா தலைய வந்து கலைக்கலாம் பசங்க வந்து வீட்டில் வேலை இல்லை படித்து முடித்த பிறகு வீட்டில் வேலை இல்லை அப்படிலாம் எதுவும் சொல்லாமல் பார்த்துக்கணும் அதனால பசங்க தப்பான வழியில் போகிறாங்க அப்படின்றது தானா படத்தோட கருத்து நல்லா இருந்துச்சு செம்மனா தலை ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க அப்படியே தலைக்காகவே எடுத்த படம் நான் இது அப்படியே பைக் ரைட்லாம் சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அது வந்து அப்படி தான் ப்ரோ பேசுவாங்க தலையோட இதெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க ஹேட்டர்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கவே கூடாது நம்மளை 3 மணி நேரம் தலையை ஸ்க்ரீனில் பார்த்தா காட்டினாலே பார்த்துட்டு போகிற ஆள் தான் நாங்களாம் அது படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ தலை ஃபேன் ப்ரோ தலை மட்டும்தான் ஆ சூப்பர் எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு ஒரு நல்ல கமெண்ட் சொன்னாங்க ஒரு சோஷியல் அம்மா சென்டிமெண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படி தெரியல ப்ரோ நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தலை படம்னா சும்மா இல்லை 3 வருஷம் இட் பிடிச்சி நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோலாம் ரோயில் வந்து பார்த்தோம் என்னன்னா அது எப்படி சொல்கிறது இவங்களுக்கு அந்த படம் செட் ஆகலை இந்த பைக் ஸ்டன்ஸு எனக்கு ஆனால் செகண்ட் ஆஃப் லைட்டாக கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ஆகும்போது தோணுச்சு அந்த அம்மா சென்டிமெண்ட்டு ஏன்னா இந்த உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா குட்டி சாப்பிட்ருப்பானா அந்த சீனும் அப்புறம் அஜித் அவங்க அம்மா சாப்பிட்டா அப்படின்னு நினச்சிருந்தவர் எனக்கு நான் நிஜம் தாட்டரை சிரிச்சிட்டேன் அம்மா எல்லாம் சுற்றி தலை ஃபேனாக இருந்தாங்க ஆனால் எச்சுனா லைட்டாக சொதப்பிட்டாருனோ கொஞ்சம் இல்லை எல்லோரும் சிரித்தாங்க ஆனால் எப்படி சொல்கிறது சைஸ் 2வது வாட்டி பார்க்கும்போது அந்த 40 மினிட்ஸ் ஸ்ட்ரிம் பண்ணாங்க பார்த்தீங்களா படம் எப்படின்னு உள்ள போயிடுச்சு அது ஒரு சீன் ஒன்று இருக்கும் சாத்தான் சார் போய் சொல்லுவார் கார்த்திக் அந்த சீன் தெளிப்பான அவர் அது ரொம்ப ஃபேவரட் சீன் சொல்லலாம் படத்தில் கடல் தான் சாத்தான் சாத்தான்னு சொல்லுவார் அது படம் சரியான அந்த சீன் டெல் பண்ணாங்க தெரியல இன்னும் நிறைய யோகி பாபு சீன் டெல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க அப்புறம் நிறைய சீன் டெல் பண்ணிட்டு சொன்னாங்க பட் இருந்தாலும் தலைனா நமக்கு தலை தான் என்ன ரோஹினா இப்போ தலை தான் அது மாதிரி தான் படம் வெறி தானே நான் இப்போ கூட பார்த்தீங்களா ஃபேமிலிடன்ஸ் வராங்க இனிமேல் வந்து கூட வெள்ளிக்கிழமை கூட போனோம் படம் சரியான கூட்டம் தலை தான் அவ்வளோதான் இது இந்த ப்ளூ சட்டை சொல்கிறான் அவன் பிரசாந்த் சொல்கிறான் பிரசாந்த் படம் வரதுக்கு முன்னாடி வேர்ல்டில் பெரிய படம்னா அப்படி தான் பேசிகிட்டு இருந்தான் படம் வந்த பிறகு ஆளே காணுண்ணா அவர்லாம் இதெல்லாம் காசு குத்து சொல்ல அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூனா தெரில ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் சொல்கிற மாதிரி சரியான ஸ்பீடு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இப்போ ட்ரிம் பண்ண பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனால் முக்கியமான சீன் ட்ரிம் பண்ணிட்டாங்க அந்த சீனும் கொஞ்சம் வேறு இந்த சென்டிமெண்ட் சீன் டெல் பண்ணியிருந்திருக்கலாம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு குறைச்சிருந்துருக்கலாம் அதனால நான் பைக் ஸ்டன்ஸ்லாம் தலைன்னு அடிச்சுக்க முடியாதுண்ணா அந்த மேக்கிங்கில் கூட பார்த்துருப்பீங்க தலை விழுந்து நமக்கு எவ்வளோ பண்ணியிருப்பார் தலைனா எப்பயே தலை தான் அவ்வளோதானா பெரியத்தனம் படம் கண்டிப்பாக அந்த எத்தனை வாட்டி வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் அஞ்சாவது வாட்டி பார்த்துருவேன் ஈவினிங் 6வது வாட்டி போவேன் ஏன்னா நாளைக்கு கூட 7வது வாட்டி போவேன் ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பார்ப்பேன் அவ்வளோதான் தலை தான் வேகமே நல்லா இருக்கும் இவங்களுக்குலாம் எப்படி சொல்லுவோம் இப்போ நான் நிஜமாக தலை ஃபேன்லாம் கிடையாது எனக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட் அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பேசிங்காக படம் வச்சுக்கிறது அது எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒரு ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 1 ஹவர் 2 ஹவரில் முடிச்சிருவாங்க இதுனா இப்போது ஒரு ஃபஸ்ட் ஹாஃபே எல்லாமே நமக்கு சொல்லிடுறாங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயே செகண்ட் ஹாஃப் ஏண்டா வச்சாங்கன்னு அது மாதிரி பட் ஓகே ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தோணுது தெரியுது அதான் தேங்க்ஸ் 4வது 5வது வாட்டி பார்க்குறேன் தலை படம் சூப்பராக இருக்குது சவா மாதம் இருக்குது 11வது நாள் கிட்ட வந்து பார்த்துட்டு ஆமாம் தலை 5வது 6வது வாட்டி பார்க்குறேன் தலை இந்த படம் செமையாக இருக்குது படம் இடையில அந்த இடையில சீன்லாம் கட் பண்ணியிருக்காங்க அந்த சீன்லாம் கட் பண்ணாமல் இருந்துருக்கலாம் செமையாக இருந்தது படம் அந்த சீன் கட் பண்ணதே கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது படம்லாம் அந்த சீன்லாம் கட் பண்ணாமல் இருந்தால் சூப்பராக வந்துருக்கு படம் இன்னும் இன்னும் மாதம் இருந்துருக்கு அந்த போரிங்கே கிடையாது அந்த சீன்லாம் அந்த படம் அந்த சீன் நிறையா கருத்து இருக்குது அதெல்லாம் வந்து அது போர் இப்போ நினச்சிட்டு இருக்காங்க அந்த சீன்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்து தெரியுமா அதை கட் பண்ணிட்டாங்க அதை கட் பண்ணதே வேணாம் வச்சிருந்துருக்கலாம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கு படம் அதான் ப்ரோ இப்போ வந்து அந்த சீன்லாம் கட் பண்ணது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது படம் செகண்ட் ஹாஃப் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது படம் இப்போ ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது ப்ரோ இப்போ வந்து எப்படி அது ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது ஆக்ஷன் ரீலாம் கலந்து தான் அது கொடுத்துருக்காங்க அந்த படத்தை அதான் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படம் மாஸ் ப்ளூ சட்டை அவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது ப்ரோ ப்ளூ சட்டையெல்லாம் அவர் அவரெல்லாம் ஒரு ஆளா அவர் வந்து அவர் வேஸ்ட் ப்ரோ அவர்லாம் ப்ளூ சட்டை அவரெல்லாம் பற்றி பேசாது படம் நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது தலை நல்லா நடிச்சிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு பரவாயில்ல ஃபஸ்ட்டு உள்ள மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பெருசாக தெரில எதுவும்
ப்ளூ சட்டையை ஃபர்ஸ்ட் அவர் படத்தை போய் ஒழுங்கா எடுக்க சொல்லுங்க, அப்புறமா தலையை வந்து கலைக்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, வெறித்தனமா இருந்துச்சு படம். ஓடுறேன், படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் ஸ்லோலாம் இல்ல ப்ரோ, எங்களுக்கு தலை ரெண்டு வருஷம் கழிச்சு வருது படம், அதனால நாங்க என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஆக்சன் நல்லா தரமா பண்ணிருக்காரு தலை, இதுக்கு மேல என்ன வேணும் படம், அதெல்லாம் நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. ஸோ அவை அவை அவன் படமே ஃபர்ஸ்ட் விளங்காது ப்ரோ, அதெல்லாம் சொல்ல அதெல்லாம் கேட்காதீங்க. பாடம் நல்லாதான் இருக்குது, அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அதான் அதனால தான் ட்ரிம்டு பண்ணியிருக்காங்க ப்ரோ, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னால ட்ரிம் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா இருக்கு, சூப்பராக தான் இருக்கு. மதர் சென்டிமெண்ட்டு பரவாயில்ல, அதனால பார்க்கலாம். அது குடும்பத்தோட ஃபேமிலியில் என்ஜாய் பண்ணுறாங்க அதில். நம்ம அந்த ஓட்டு யங்ஸ்டர்ஸுக்கு அவ்வளோ அதை பிடிக்கல, மிச்சப்படி தலை ஸ்டெண்ட் எல்லாமே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு உள்ளே, அதெல்லாம் தரமான கூட்டம். இப்போ தான் முடிச்சுட்டு வரேன், காலில் சுதான் முடிச்சுட்டு வரோம். உள்ளே அது நல்ல கூட்டம் தானே, நான் இதோட அஞ்சாவது தடவை, நான் இதே மதுரை தான், மதுரை தான் நான் அங்கே முடிச்சுட்டிங்க ரோஹிணியில் பார்க்கணும்னு தான் வந்தேன். அதான் இதோட அஞ்சாவது தடவை வந்து பார்த்துட்ருக்கீங்க படம், எனக்கு ஆனால் சலிக்கலை ப்ரோ. எனக்கு தான் அடுத்த படமும் வந்து வினோத் கூட தான் பண்ணுறாரு. ஆமாம், அது வேற அது இதோட அதிகமாக இருக்குது, ஏன்னா நெகட்டிவ் ரோல் வேறு சொல்லியிருக்காங்க. அதான் அதுக்கு தான் நான் வெயிட்டிங் எடுத்து, அது அவர் அவரே ஹீரோ அவரே இல்லைன்னு தான் எனக்கு நான் கேள்விப்பட்டேன். டீசெண்டாக இருந்தது, ஆக்ஷன் நிறையா இருந்தது. அம்மா சென்டிமெண்ட்டு ஓரளவுக்கு இருந்தது, அது டீசெண்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்ஷன் நிறையா இருந்தது, அதெல்லாம் நல்லா ஒர்த்து தான். ரெண்டு கொஞ்சம் லாகியாக இருக்குது, ஆனால் வந்து ஆக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்கிறதுனால ஓரளவுக்கு காம்பன்சேட் ஆகும். ஆனால் நான் டிலேவாக தான் வந்து பார்த்து ஃபஸ்ட் இயர் நல்லா பார்க்க முடியல, ஆனால் நல்லாயிருக்கு, ஒர்த் டு வாட்ச். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க ப்ரோ, அவங்கவுங்களுக்கு அவங்க விருப்பம் இருக்குல்ல. பட் நம்மளோட என்னோடய வியூவில் அது நல்லாயிருக்கு, பர்ஃபெக்ட் வியூ. எனக்கு பரவாயில்ல சார், டீசெண்டாக இருந்தது, டீசெண்டாக இருந்தது, பார்க்கலாம். ஆனால் நான் எதிர்பார்த்ததுக்கு அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது, பரவாயில்ல, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா மாசாக வந்துருக்குது ப்ரோ, ஸ்டண்ட்டு சீன்லாம் வேறு லெவலு. அதுவும் இந்த இன்டர்வல் முன்னாடியே அந்த ரெண்டு இது காமிப்பாங்க பாருங்கள், பேட் வச்சு பேச வைக்கிறாங்க ப்ரோ. என்ன இன்டர்வல் முன்னாடியே அந்த வில்லனுக்கே அந்த டபுள் கேம் ஆடுவாங்க ப்ரோ, தலைவன் தோனி சி தலைவன் இந்த அஜித் தலைவன் ஆடுவான் அவள் தான் ப்ரோ. எமோஷன்லாம் சூப்பர் ப்ரோ. ஆனால் உள்ள ஃபேமிலி இது கொண்டு வந்ததுனால படம் செகண்ட் ஹாஃப்ல ஸ்லோவாக போச்சு. அதான் ப்ரோ, அதான் ஃபேமிலி கண்டென்ட் உள்ளே கொண்டு வரும்போது ஸ்லோவாக போயிடுச்சு, மற்றதெல்லாம் சூப்பர் தான். அவன் ஒரு கிறுக்கு சார், அவன் அப்படிதான் பண்ணுவான். ஆனால் சிங்கிள்ஸ் வர சொல்லுங்க அவனை, நான் நான் நிற்கிறேன். அவர் எடுத்த படத்துக்கு இதுவே பரவாயில்ல ப்ரோ. அந்த படம் பார்த்தீங்களா ப்ரோ? எதிர்க்கவே நாங்க எல்லாரும் பிளாக் ஒயிட் அந்த ப்ளூவே போட மாட்டோம் நாங்களாம். நீங்களும் மாத்திருங்க ப்ளூவா, நீங்க போடாதீங்க ப்ரோ. அவள் தான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.